வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியின் ஆன்லைன் மூலமாக சுமார் 400,000 ரூபாய் வரை மோசடி. கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து ஏமாந்த பெண். புதுவையில் கொரோனா தொற்றுக்கு முதியவர் ஒருவர் பலி. புதுச்சேரியில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. புதுச்சேரியில் ஆபாச போட்டோ அனுப்பி மாணவிக்கு மிரட்டல். கண்டமங்கலம் வாலிபரை கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை. காவலரிடம் போதையில் ரகலில் ஈடுபட்ட பெண். தகாத வார்த்தைகளால் காவலர்களை திட்டிய வீடியோ வைரல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலமாக சுமார் 400,000 ரூபாய் வரை ஏமாந்த பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுவை கூடப்பாக்கம் மேலக்கரை வீதியைச் சேர்ந்தவர் நாகேஸ்வரி. இவர் இணையதளத்தில் வந்த ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் இரு மடங்கு லாபத்தை பெறலாம் என கவர்ச்சிகரமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை நம்பிய நாகேஸ்வரி முதலில் 4,000 ரூபாயை முதலீடு செய்தார். உடனடியாக இரு மடங்கு பணம் வந்தது. பின்னர் படிப்படியாக பணத்தை முதலீடு செய்வதை அதிகரித்துள்ளார். அதற்கான இரட்டிப்பு பணம் வரவே ஆசை அதிகரித்த நிலையில் நாகேஸ்வரி 100,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். ஆனால் அதற்கான இருமடங்கு பணம் வரவில்லை. அதிர்ச்சியடைந்த நாகேஸ்வரி குறிப்பிட்ட இணையதளத்தை தொடர்பு கொண்டபோது இன்னும் அதிக பணம் முதலீடு செய்யுமாறு தெரிவித்திருந்தனர். இதனை நம்பிய நாகேஸ்வரி சுமார் 400,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். ஆனால் உரிய தொகையை தராமல் அந்த தளம் முடக்கப்பட்டிருந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த நாகேஸ்வரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சப் இன்ஸ்பெக்டர் வேலு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து கூப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும் என மிரட்டல் விடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் இருந்து கடந்த நவம்பர் மாதம் சில தகவல்கள் வந்தது. அதில் ஒரு வாலிபர் தான் ஒரு ஹேக்கர், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் என கூறி மாணவியுடன் பழகி வந்துள்ளார். அப்போது தன்னுடன் வீடியோ காலில் பேச வேண்டும் என அவர் வற்புறுத்தியதாகவும் அச்சமடைந்த மாணவி அந்த இன்ஸ்டாகிராம் நம்பரை பிளாக் செய்துள்ளார். பின்னர் வேறு ஒரு எண்ணில் இருந்து மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி வீடியோ காலில் பேச வேண்டும், கூப்பிடும் இடத்திற்கு வர வேண்டும், இல்லையெனில் ஆபாச படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிடுவேன் என மிரட்டியுள்ளார். அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுது மாணவிக்கு போலி இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலமாக மிரட்டல் விடுத்ததோ கண்டமங்கலம் காமராஜர் வீதியைச் சேர்ந்த பிரபாகரன், வயது 27 என்பதும், இவர் புதுச்சேரியில் உள்ள மால் ஒன்றில் பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்ததோ. பிரபாகரனை நேற்று கைது செய்த போலீசார் அவரது மொபைல் போனை பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொண்டதில் ஏராளமான பெண்களின் ஆபாச புகைப்படங்களும் போலி பெயர்களில் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் உருவாக்கி வைத்திருந்தது தெரிய வந்ததோ. பிரபாகரனை நேற்று மாலை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் போலீசார் அடைத்தனர். முகம் தெரியாதவர்களுடன் சாட்டிங் வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் முகம் தெரியாத நபர்களுடன் சாட்டிங் செய்வதை தவிர்க்க வேண்டும். சமூக வலைதளத்தில் இதுபோன்று மிரட்டினால் 1930 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும், கைப்பற்றப்பட்ட வாலிபரின் மொபைலில் ஏராளமான பெண்களின் புகைப்படங்கள் உள்ளதால் யாரும் புகார் தெரிவிக்கவில்லை. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் அட்வான்ஸ் சாப்ட்வேர்கள் வந்துள்ளதால் இதுபோன்ற மிரட்டல் விடுக்கும் நபர்களை எளிதில் கண்டுபிடித்து விடலாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட முதியவர் ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் அவ்வப்போது உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. நேற்று காலை 10 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 1,073 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் 84 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அதில் 61 பேர் புதுச்சேரியிலும், 18 பேர் காரைக்காலிலும், 2 பேர் ஏனமிலும், 3 பேர் மாகியும் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று 93 பேர் குணமடைந்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நெல்லித்தொப்பை சேர்ந்த 73 வயது முதியவர் கொரோனா தொற்று பாதிப்புக்கு பலியானார். இதனால் தொற்றுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 1,979 உயர்ந்துள்ளது. தற்போது மருத்துவமனைகளில் 12 பேர், வீடுகளில் 491 பேர் என 503 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் சிகிச்சையில் உள்ளனர். புதுவையில் தொற்று பரவல் 7.83% குணமடைவது 98.60% உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நள்ளிரவில் ரெஸ்டோ பார்களில் கலால்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுவையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவை நள்ளிரவில் 12 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் நள்ளிரவில் மது அருந்துவிட்டு சாலையில் செல்பவர்களிடம் தகராறு செய்வது தொடர்கதையாகியுள்ளது. இதுபோன்ற சம்பவத்தில் என்ஜினியர் ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து ரெஸ்டோ பார்களை கண்காணிக்கவும் நள்ளிரவில் ரோந்து சுற்றவும் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார்.
இதனை அடுத்து புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் உத்தரவின்படி ரெஸ்டோபார்கள் பப்புகள் குறிப்பிட்ட நேரத்தில் மூடப்படுகிறதா என கண்காணிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கலால் ஆய்வாளர் ஜோதி வெங்கடேஸ்வரராவ் மற்றும் போலீசார் நள்ளிரவு ரெஸ்டோபார்களில் திடீர் சோதனை நடத்தினார். லாஸ்பேட்டை வாட்டர் டேங்க் அருகில் உள்ள பாரில் நடந்த சோதனையின் போது 12 மணிக்கு பார் சரியாக மூடப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. சவுண்ட் ப்ரூப் கதவுகள் உள்ளதா என அதிகாரிகள் சோதனையிட்டனர். நள்ளிரவு 12 மணிக்கு முன்பாகவே பார்களை மூட வேண்டும் என பார் மேலாளரிடம் அதிகாரிகள் அறிவுறுத்தி திரும்பினர். மது போதையில் காவலரிடம் ரகளையில் ஈடுபட்ட பெண் குறித்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. சென்னையில் வாகன சோதனையின் போது மது போதையில் பிடிப்பட்ட நபர்களை விடுவிக்குமாறு கோரி பெண் ஒருவர் காவலரிடம் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சோளமேடு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரு வாலிபர்களை பிடித்து சோதனை நடத்தினர். அப்போது அவர்கள் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவலர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் அங்கு வந்த பெண் ஒருவர் பிடிப்பட்ட நபர்களை விடுவிக்குமாறு கோரி காவலர்களிடம் ரகளையில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் காவலர்களை தகாத வார்த்தைகளால் அவமானப்படுத்தி பேசினார். மேலும் இது தொடர்பான வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. என்ன ஒத்துக்கிறீங்க? நீ பேசுறது எனக்கே தெரியும். ஆமா, போலீஸ்காரங்க எல்லாமே ஃப்ராடு தான். புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி அரசு கருவூல அலுவலகங்கள் மூலமாக ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பத்தினருக்கு இந்த ஆண்டிற்கான வாழ்வாதார உறுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அலுவலகத்திற்கு நேரில் வந்தோ, அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி அளித்த சான்றிதழ் மூலமாகவோ, இணையதளம் தபால் அலுவலக சேவை மூலமாகவோ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என கருவூலத்துறை இயக்குநர் கெடு விதித்துள்ளார். சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறினால் தொடர்ந்து ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுவையில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். இதில் 60 வயதை கடந்த முதியவர்கள்தான் அதிகம் உள்ளனர். குறிப்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் மட்டும் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முதியோர் இந்த ஓய்வூதியத்தை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் நிலவி வருகிறது. முதியோர் குழந்தைகள் வெயில் நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என அரசின் சுகாதாரத்துறையே அறிவிப்பு செய்துள்ளது. இந்நிலையில் வாழ்வாதார சான்றிதழ் சமர்ப்பிக்க முதியவர்களை கடுமையான வெயிலில் அலைக்கழிப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்றும், கடும் வெயிலில் கருவூலத்துறை அலுவலகத்திற்கு நேரில் முதியவர்கள் வந்து செல்ல முடியாது என்றும், பிற வழிகளில் சான்றிதழ் பெறவும் முதியோர் அலைக்கழிக்கப்படுவார் என்னமும், அரசின் அங்கன்வாடி ஊழியர்கள் அல்லது பிற அரசு பணியாளர்கள் மூலமாக அந்தந்த பகுதியில் ஓய்வூதியம் பெறுவோரின் வீட்டுக்கே சென்று முதியோர்களின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இந்த கணக்கெடுப்பின்படி சான்றிதழை ஏற்று ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பத்திற்கும் ஓய்வூதியம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வையாபுரி மணிகண்டன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போலி பத்திரம் தயாரித்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோவில் இடத்தை மீட்கவும், ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் உள்ளது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். இந்த கோவிலும் மயான கொள்ளை திருவிழா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அருகில் உள்ள கலங்கரை விளக்கம் அருகே உள்ள இடத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த இடத்தை சிலர் போலி பத்திரம் தயாரித்து அதனை ஆக்கிரமித்துள்ளதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில் இடத்தை போலி பத்திரம் தயாரித்து ஆக்கிரமித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட்டு வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட மறுப்பு தெரிவித்ததை அடுத்து முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் மற்றும் ஊர் மக்களை அழைத்து முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு கலைந்து சென்றனர். ஒரே ஒரு ஆள் அசம்பி உள்ள போக மாட்டேன். கொஞ்சம்
ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுவை போக்குவரத்து காவல்துறை அலுவலகத்தில் ஆம்னி பஸ் மரமலையடி சாலையில் நிறுத்துவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதில் ஆய்வாளர் செந்தில்குமரன், கீர்த்தி மற்றும் உதவி ஆய்வாளர் குமார், பேருந்து ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகளை காவல் கண்காணிப்பாளர் மாறன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்கினார். பஸ் போகும்போது பஸ் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் பஸ் கஷ்டமா இருக்குது, பப்ளிக் வரது கஷ்டமா இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்க மேல வந்து கேட்குறாங்க. அதுக்காக தான் மெயின் கூட்டமே, வேற எதையும் உங்களை தொகுதியில் எந்த வளர்ச்சிப் பணிகள் செய்தாலும் அதில் முன்னாள் எம்எல்ஏ தலையிடுவதாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் மீனவ கிராம மக்கள் கோவில் இடத்தை சிலர் அபகரிப்பதாக சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முதலமைச்சரிடம் அழைத்து சென்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அனிபால் கென்னடி எம்எல்ஏ, உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் எந்த வளர்ச்சிப் பணிகள் செய்தாலும் அதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலையிடுவதாகவும் அதனை தடுப்பதாகவும், அவர் கடந்த 20 ஆண்டுகளில் தொகுதியில் எந்த ஒரு பணியும் செய்யாததால் மக்கள் அவரை புறக்கணித்து உள்ளதாகவும், எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் முதலமைச்சர் பம்பாக்கீரப்பாளையம் மக்களுக்கு செய்வதற்கு தயாராக இருந்தாலும் அதனை அன்பழகன் கெடுப்பதாகவும் தனது கண்டனத்தை பதிவு செய்தார். வேலை செய்கிற அந்த பொம்மை செய்கிறவரை போய் அந்த சாமி செய்கிறவரை போய் அரசு பண்ணி நாங்கள் ஓஞ்சால் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போட்டோம். அப்புறம் ஓஞ்சால் போலீஸ் ஸ்டேஷன் நானே அங்கே போய் நின்று அவங்கள பார்த்து என்னங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டால், இல்லைங்க இந்த மாதிரி எட்டு மாணவர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்காக அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் கூடாது நான் பேசிட்டு சொல்லிட்டு அந்த எட்டு மாணவர் அங்கே. புதுச்சேரி உழவர்கரை சண்முகாபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளையை முன்னிட்டு அம்மன் ரணங்கலைப்பு மற்றும் வீதி உலா நடைபெற்றதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் அன்னை சோனியாகாந்தி நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் கடந்த 17ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மன் குதிரை ஊர்வலம், செங்குளத்து ஐயனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல், கொடியேற்றம், காப்பு கட்டுதல், மூலவர் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றதை அடுத்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் கரகம் புறப்பாடு நடத்தப்பட்டு சாகை பார்த்தல் நடைபெற்றது. மேலும் 2ஆம் நாளான நேற்று குரத்தி வேடத்தில் எல்லை மிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதில் மூலவர் காளி அலங்காரத்தில் எழுந்தருளி ரணம் கழிப்பு மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் தலைவர் வீரபத்திரன், நாட்டாமை கமலக்கண்ணன், செயலாளர் பழனிராஜா, பொருளாளர் அருண் பிரசாத், ஆலய பொறுப்பாளர் பிரதீப் சந்துரு, துணைத் தலைவர்கள் ராஜா என்கிற லோகிதாசன், அமைப்பாளர் வஜ்ரவேலு, சரவணபவ துணை செயலாளர் தண்டபாணி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், சோனியாகாந்தி நகர் இளைஞர்கள் உள்ளிட்டோர் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். கலித்தால் குப்பம் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலித்தால் குப்பம் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 132வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏழை எளியோருக்கு அன்னதானம், பெட்ஷீட் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வடக்கு மாநில துணை செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவினை சுப்பிரமணி சத்யசீலன் தலைமையேற்று நடத்தினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலய 5ஆம் ஆண்டு சாகைவாத்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விளையினுக்கோமேல் தொண்டமாநத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலய 5ஆம் ஆண்டு சாகைவாத்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்மனுக்கு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல், தீபாராதனை நிகழ்வு நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சாகை வாத்தல் தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் திருவிதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலமாக சுமார் 400,000 ரூபாய் வரை மோசடி. கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து ஏமாந்த பெண். புதுவையில் கொரோனா தொற்றுக்கு முதியவர் ஒருவர் பலி. புதுச்சேரியில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. புதுச்சேரியில் ஆபாச போட்டோ அனுப்பி மாணவிக்கு மிரட்டல். கண்டமங்கலம் வாலிபரை கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை. காவலரிடம் போதையில் ரகலில் ஈடுபட்ட பெண். தகாத வார்த்தைகளால் காவலர்களை திட்டிய வீடியோ வைரல். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.